துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இடைத்தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழகம் விளங்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள், ஒரு மனிதருக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மா எண்ணினார்கள். பெண்கள் சமநீதியோடு சம பங்கோடு வாழ்க்கையில் நடைமுறையில் அவர்கள் வாழ்தல் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா எண்ணிய காரணத்தினால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் திட்டமாக தந்தார்கள். தொலைநோக்கு திட்டமாக இரண்டு பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு நிதியுதவி, அந்த பெண் வளர்ந்து இளம் வயதை அடைகின்ற பொழுது ஏழை பெண்ணாக இருந்தால் திருமணம் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மாள் 25,000 ரூபாய் திருமண நிதி உதவி, தாலிக்கு தங்கம் 4 கிராம். அதே பெண் அந்த மணப்பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதி உதவி 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்குகின்ற ஆட்சி 5 ஆண்டுகள மாண்புமிகு அம்மா அவர்கள் நிறைவான ஆட்சியை இருந்தார்கள். 2016 தேர்தல் நேரத்தின் போது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், தாயிலத்தோடு இனிமேல் தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்குகிற திட்டம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னார். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்றைக்கு நாம் 4 கிராம் தங்கத்துக்கு மாற்றாக 8 கிராமாக அதை உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறோம். சரி, பெண்கள் தாய்மார்களுடைய பேறுகால நிதி உதவியாக மாண்புமிகு அம்மா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அதை 12,000 ரூபாயாக உயர்த்தி தந்தார்கள். இன்றைக்கு நாம் அதை 18,000 ரூபாயாக உயர்த்தி தாய்மார்களுக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா தந்த திட்டங்கள் அப்படியே மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. ஒரு திட்டம் கூட நம்ம குறைக்கல, எந்த திட்டத்தையும் குறைக்கல, கூடுதலாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். பொங்கல் திருநாளாந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து மக்களும் இனிப்பான பொங்கலை வைத்து கொண்டாட வேண்டும் என்று பச்சரிசி வெள்ளை கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தாங்க கரும்போடு சேர்த்து. இப்ப நாம சொல்லுங்க 1,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்னங்க அக்கா வாங்கிட்டு கம்முன்றீங்கள, 1,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். பெண்கள் வேலைக்கு செய்கிற பெண்கள் வந்து மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மானிய விலையில் ஸ்கூட்டி கொடுத்துட்டு இருக்க பெண்களுக்கு. முன்பெல்லாம் அண்ணன்மார்களே ஸ்கூட்டி ஓட்டு போவாங்க, தங்கச்சிமார்கள பின்னால உட்காந்து போவாங்க. இப்ப தங்கச்சிமார்கள் ஜம்முன்னு ஸ்கூட்டி ஓட்டி போயிட்டு இருக்காங்க, பாவம் அண்ணன்மார்கள பின்னாலதே உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பெரியார் கண்ட கனவு ஜனநாயக சோசியலிசம், ஆணுக்கு பெண் நிகர் என்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்த திட்டங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய கனவு இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் எங்களை பார்த்து நல்ல நல்ல கேள்வியாக கேட்கிறார். நல்லதான், எங்களுக்கு அது சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. 8 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் என்ன சாதனை செய்தீர்கள் என்று கேட்கிறார். நல்ல கேள்வி, 8 ஆண்டு காலத்தில் என்ன சாதனை செய்தீர்கள்? நான் திருப்பி கேட்கிறேன் அவரை, நான் சொல்லுகிறேன் என்னென்ன சாதனைகள் செய்தேன் என்று. உங்களுடைய ஆட்சியில் 2006 2011 5 ஆண்டு காலத்தில் மின்சார தட்டுப்பாட்டை தீர்க்க முடியாத வற்ற ஆட்சியாக, வகையில்லாத ஆட்சியாக, வக்கற்ற ஆட்சியாகத்தான் உங்களுடைய ஆட்சி இருந்தது. மாண்புமிகு அம்மாவும் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே வருடத்தில் மின்சார பற்றாக்குறை நீக்கி, தட்டுப்பாட்டை நீக்கி, இன்னைக்கு 24 மணி நேரம் இங்க வருது எவ்வளவு மின்சாரம், 24 மணி நேரம் தடை இல்லாத மின்சாரத்தை வழங்குகின்ற ஆட்சியாக 8 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா ஆட்சி இன்னைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறாரு, என்ன செஞ்சீங்க, தொழிற்சாலைகள் எவ்வளவு உருவாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. 5 ஆண்டு காலம் கருணாநிதியுடைய ஆட்சியில் 2006 2011 24,000 கோடி ரூபாய்க்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. யார் ஆட்சியில? திமுக கருணாநிதி ஆட்சியில். இந்த 8 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் பொற்கால ஆட்சியில் 147,000 கோடி ரூபாய்க்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு உற்பத்தி பெருகியிருக்கிறது. அதன் காரணமாக பொருளாதாரம் பெருகியிருக்கிறது. அதன் காரணமாக 37,000 இளைஞர்களுக்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இது சாதனை இல்லையா? இது சாதனை இல்லையா? திமுக ஆட்சியில் செய்த போல 6 மடங்கு தொழிற்சாலைகள் இன்னைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம்.
இதுதானே ஒரு நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு. அவருக்கு என்ன இருந்தாங்க, அவர் ஆட்சியில் இருக்கும் என்ன நடந்துச்சு, எங்கு பார்த்தாலும் சாதி சிந்தைகளும் மதக்கலவர்கள் கதற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கொலை கொள்ளை தற்கொலை நில அபகரிப்பு. பாவம் அப்ராணியோட சத்தியங்களை அடிமாட்டிக்கு உருட்டி மிரட்டி திமுக காரர்கள் வாங்கினார்களா இல்லையா? அதையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் திருப்பி உரியவர்களிடம் தந்தார்களா இல்லையா? ஸ்டாலினே ஒரு கோடி ரூபாய் அவர்களுடைய ஈடு வாங்கினாரு, அதை வந்து விலைமதிப்பு போட்டு கம்மியா தான் வாங்கினாரு. அம்மா வந்து நடவடிக்கை இருக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கோடி ரூபாய் சத்தம் இல்லாம கொண்டு அந்த உரியவர்கள் கொடுத்துட்டார். இதுதானே நடந்தது. உங்கள் ஆட்சி தான் இந்த இவ்வளவு லட்சம் தினகரன் பத்திரிகை அறிக்கப்பட்ட போது மூன்று அப்பாவி ஒரு தீர்ப்பு போட்டு சொன்னீங்க. இதுதானே உங்கள் ஆட்சி நடந்தது. எங்க ஆட்சியில் ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? எங்கு தவறு நடந்தாலும் யார் அதை செய்தாலும் தண்டிக்கக்கூடிய ஒரே தலைவராக ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். எந்த பக்கமும் சாதி சண்டைகளை மதக்கலவர்களை இங்கு வாழ்கின்ற அனைத்து துறப்பப்பட்ட மக்களும் ஒரு தாய் மக்களாக தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இங்கு வாழ்வதற்கு மாண்பு அம்மா அவர்கள் நல்ல பல வழிவகுத்து தந்தார்கள் என்பதை இங்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கு. இன்னொன்று, தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு அரசின் சார்பாக தரமான கல்வியை அரசின் மூலம் தந்துவிட்டால் அதை படித்து அந்த மாணவ செல்வம் பட்டம் பெற்று நம் மாநிலத்திலோ அல்லது வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் அது அவர் சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வம் சார்ந்திருக்க குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்திற்கு அடிப்படை ஆதாரமாக அமையும் என்று மாண்புக அம்மாவுடைய தாயிலத்தோடு சிந்தித்த காரணத்தினால் தமிழகத்தினுடைய ஆண்டு வருமானம் மன்னனுடைய மாநிலத்தினுடைய சொந்த மாநிலத்தின் ஆதாரம் நிதி ஆதாரம் 100,000 கோடி என்று வைத்துக் கொண்டால் 37,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் ஆன்மீக அம்மா அவர்கள் செலவழித்து தந்தார்கள். ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச காலணி, இலவச சைக்கிள், இலவச பஸ் பாஸ், இலவச வருடத்திற்கு 4 சீருடை, 16,000 ரூபாய் விலைமதிப்புடைய லேப்டாப் இவைகளெல்லாம் தந்து மாணவ செல்வங்களை படிக்க வைத்ததன் காரணமாக இன்றைக்கு மாணவர்களுடைய சேர்க்கை ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரிகளில் உயர்ந்திருக்கிறது. படித்த மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. பட்டம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம் கல்வியில் முதலிடம் என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். 66 கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், விவசாய கல்லூரிகள், வெற்றி காலேஜுகள், கல்லடை கல்லூரி, 2 வருடத்தில் 2017 2019 வரை 8 சட்டக்கல்லூரிகள் திறந்த வரலாறு மாண்புகு அம்மாவுடைய ஆட்சியில் நடந்திருக்கிறது. இவைகள்லாம் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.